அழகான காலை பொழுது, குளிரான காற்று, மேகமூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் சூரியன். இதனுடன் உங்கள் புன்னகையுடன் மலரட்டும் இனிய காலை பொழுது. விளையாட்டுகள் நிறைய உள்ளன. அவற்றில் முதன்மையான 5 விளையாட்டுகளை இன்று காணவிருக்கிறோம். அவை பம்பரம், பன்னாங்கல், நொண்டி, கோலிகுண்டு, கில்லி. இவை வெறும் பொழுதுபோக்குக்கான விளையாட்டுகள் மட்டுமல்ல, அனைத்து அறிவியல் காரணங்களும் உள்ளன. முதலில் நாம் காணவிருக்கும் விளையாட்டு பம்பரம். பம்பரம் என்பது வெறும் கயிற்றை கொண்டு விளையாடும் விளையாட்டு மட்டுமல்ல, கயிற்றின் நீளமும் பம்பரம் சுழலும் கோணங்களும் மிக முக்கியமானவை. மேலும் பம்பரம் சுற்றுவதால் நமது கையில் உள்ள நரம்புகள் வலுப்பெறுகின்றன. அடுத்து நாம் காணவிருக்கும் விளையாட்டு பன்னாங்கல். பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் விளையாடக்கூடிய விளையாட்டாகும். பண்டைய காலங்களில் பெண்கள் பொழுதுபோக்கிற்காக இவ்விளையாட்டை விளையாடினர். மேலும் இதில் பல அறிவியல் நுணுக்கங்கள் உள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் விளையாட்டு பல்லாங்குழி. இவ்விளையாட்டானது கணிதத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதால் பல்லாங்குழி நம் மூளையின் திறனை அதிகரிக்கின்றது. அனைவருக்கும் அறிந்த விளையாட்டான நொண்டியே அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் விளையாட்டாகும். இது ஒற்றை காலால் குதித்து விளையாடும் விளையாட்டாகும். இவ்வாறு குதித்து விளையாடுவதால் கால் வலு பெறுகின்றது, உடல் வலிமை பெறுகிறது. அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் விளையாட்டு கோலி. கோலி குண்டை நம் விரல்களை பயன்படுத்தி எறிவதால் நம் கையில் உள்ள நரம்புகளும் கண் பார்வை திறன் அதிகரிக்கின்றது. இன்றைய காலத்தில் இவ்விளையாட்டின் பயன்பாடு குறைந்ததனாலே பார்வை திறன் குறைந்தது. அடுத்து நாம் காணவிருக்கும் விளையாட்டு கில்லி. மேலை நாடுகளில் விளையாடப்படும் கிரிக்கெட்டின் முன்னோடியே நம் கில்லியாகும். இதில் 2 மரக்கட்டைகளை பயன்படுத்தி விளையாடுவார்கள். இது கூட்டாக விளையாடும் விளையாட்டு. அனைவரும் தெளிவாக கவனிக்கவும். போட்டியின் விதிமுறைகளை கூறுகின்றேன். நாம் முதலில் பம்பரம் விளையாடுவதை பற்றி காண்போம். வட்டத்துக்குள் பம்பரமும் கயிறும் இருக்கிறது. ஒரு அணியில் இருவர் இருப்பார்கள். அதில் ஒருவர் பன்னாங்கல் விளையாட பன்னாங்கல் அருகில் இருப்பார். மற்றொருவர் பம்பரம் விளையாட பம்பரத்திற்கு அருகில் இருப்பார். பம்பரம் மற்றும் கயிறை வைத்து உங்கள் அணியில் ஒருவர் பம்பரத்தை சுத்த ஆரம்பித்த பிறகுதான் பன்னாங்கல் விளையாடும் நேரம் ஆரம்பிக்கப்படும். பன்னாங்கல்லில் மொத்தம் 5 கற்கள் இருக்கும். விளையாடும் போது கல்லை தவறவிட்டாலோ கல் அழுங்கினாலோ முதலில் இருந்து விளையாட வேண்டும். விட்ட இடத்தில் இருந்து விளையாடக்கூடாது. 5வது ஆட்டத்தில் உங்கள் கையில் இருக்கும் கற்களே உங்கள் புள்ளிகள். பம்பரம் சுத்தும் வரையில்தான் விளையாட முடியும். பம்பரம் சுற்றுவது நின்று விட்டால் பன்னாங்கல் விளையாடக்கூடாது. மீண்டும் உங்கள் அணியினர் பம்பரத்தை சுற்றும் வரை விளையாடக்கூடாது. பம்பரம் சுற்ற சுற்ற இவ்விளையாட்டை முடித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த விளையாட்டான நொண்டிக்கு போய்விடலாம். நொண்டியில் மொத்தமாக 8 கட்டங்கள் உள்ளது. விதிமுறைகள் என்னவென்றால், குனிந்து நின்று கல்லை வீசுதல் கூடாது. கல்லை இந்த பெட்டியில் போடுவதற்கு பதிலாக வேற ஏதாவது பெட்டியில் போட்டால் வாலண்டியர்ஸ் யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். நீங்களே சென்று எடுத்து மீண்டும் விளையாட வேண்டும். இந்த 2 விளையாட்டை முடித்தவுடன் உங்கள் அணிக்குள் ஆட்களை மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் ஒரு விதிமுறையை பின்பற்ற வேண்டும். அது பம்பரத்தின் வட்டத்தை சுத்தி கொலக்கொலையா முந்திரிக்கா இப்பாடலை முழுவதுமாக பாடிவிட்டு உங்கள் அணியினர் உங்களை தொட்டால் நீங்கள் மாறிக்கொள்ளலாம்.
அதன் பிறகு பம்பரம் சுற்றி கொண்டிருந்தவர் குண்டு விளையாடுவார். இதில் ஒரு கட்டத்தில் மூன்று குண்டுகள் இருக்கும். உங்களின் எல்லைக்கோட்டில் நின்று கட்டை விரல் தரையில் அழுந்தும்படி குறிப்பார்த்து அடித்தல் வேண்டும். இதற்கு மொத்தமாக 2 நிமிடங்கள் தரப்படும். அதற்குள் நீங்கள் எத்தனை குண்டுகளை அடிக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதன்பின் நீங்கள் கில்லி விளையாட சென்று விடலாம். கில்லி விளையாடுவதற்கு என்ன விதிமுறை என்றால், உங்களின் எல்லையில் இருந்து கில்லியை பாக்ஸில் போட வேண்டும். அதற்கு மொத்தமாக 6 வாய்ப்புகள் வழங்கப்படும். நீங்க பாக்ஸில் கில்லிய போடலனாலும் பாக்ஸில் கில்லி பட்டால் அதற்கு ஏற்ற புள்ளிகள் வழங்கப்படும். இந்த 4 விளையாட்டுகளுக்கும் மொத்த நேரமும் பெற்ற புள்ளிகளும் வாலண்டியர்ஸ் பதிவு செய்திருப்பார்கள். அந்த விளையாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரமும் ஒவ்வொரு விளையாட்டில் பெற்ற புள்ளிகளும் உங்களின் வெற்றியை தீர்மானிக்கும்.